கோடை தொடங்கிவிட்டது. கூடவே மின்வெட்டு பிரச்சனையும் தண்ணீர் தட்டுப்பாடும். இந்த ஆண்டு மலை பிரதேசங்களில் கூட வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என எச்சரித்துள்ளது இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம். அதே நேரத்தில் கடந்த 116 வருடங்களில் இல்லாத அளவிற்கு சென்ற ஜனவரியில்தான் அதிகபட்ச வெப்பநிலை நிலவியது என்றும் தெரிவித்துள்ளது. 2015 டிசம்பரில் சென்னையை வெள்ளத்தில் தவிக்கவிட்ட இயற்கை 2016 டிசம்பரில் புயல் காற்றால் துவம்சம் செய்து ஓய்ந்தது. சென்னையின் சுவாசமாக இருந்த ஆயிரம் ஆயிரம் மரங்கள் வேரோடு விழுந்து குப்பையாகின. ஆயிரக்கணக்கான மின் கம்பங்கள் முறிந்து விழுந்தன. இருட்டிலும் தாகத்திலும் தவித்து போனது சென்னை. கடந்த டிசம்பர் 1 தேதி தமிழகத்தை நோக்கி பாய்ந்து வந்த நாடா புயல் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் கடந்தது. அப்பாடா என்று நிம்மதி அடைந்த நிலையில் வங்கக்கடலில் இன்னும் ஒரு காற்றழுத்த மண்டலம் உருவாகி இருப்பதாகவும் அது புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார் மண்டல வானிலை மைய இயக்குநரான பாலச்சந்திரன். எதிர்பார்த்தபடியே வீரியம் பெற்றது புயல். 150 கிலோமீட்டருக்கு அதிகமான வேகத்தில் சென்னையை சுற்றி சூழ்ந்து களமாடியது காற்று. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் கிட்டத்தட்ட அதிதீவிர யுத்தம் நடந்த போர்க்களம் போலாகிவிட்டன. எங்கு பார்த்தாலும் பிணங்களைப் போல குவிந்து கிடந்தன மரங்கள். வர்தா புயலை அடுத்து சென்னையின் பல்வேறு இடங்களில் சமூக ஆர்வலர்களும் மாநகராட்சியும் இணைந்து மரங்கள் நடப்போவதாக அறிவித்தார்கள். ஆனால் நடப்பட்ட மரக்கன்றுகளை எங்கும் பார்க்க முடியவில்லை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஏராளமான தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. பெரும் சுற்றுச்சூழல் சிக்கல் மிகுந்த இப்பகுதிகளை வாழும் பகுதிகளாக மாற்றுபவை இங்கிருக்கும் மரங்களும் கடலும் தான். வர்தா புயல் 10,682 மரங்கள் விழுந்ததாக மாநகராட்சி செய்திக்குறிப்பு கூறினாலும் விழுந்த மரங்களின் எண்ணிக்கை 4 மடங்குக்கு மேல் இருக்கும் என்று சூழலியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதன் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என்றும் அவர்கள் அச்சமூட்டுகிறார்கள். பெரும்பாலான மரங்கள் வீழ்ந்ததற்கு திட்டமிடலில் ஏற்பட்ட தவறுகளே காரணம் என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். பொதுவாக பிளாஸ்டிக் பைகளில் வளர்க்கப்படும் மரங்களின் வேர் மடங்கி சுருங்கிவிடும். அது மாதிரி செடிகளால் மண்ணை பிடித்து வலுவாக வளர முடியாது. சென்னை போன்ற நகரங்களில் நடப்பட்டிருக்கும் பெரும்பாலான மரங்கள் பிளாஸ்டிக் பைகளில் வளர்க்கப்பட்டவைதான். நகரங்களை பொறுத்தவரை மரங்கள் வெறும் நிழல் மட்டும் தருவதில்லை, மைக்ரோ கிளைமேட் எனப்படும் நுண்கால நிலையையும் மரங்கள் தான் தீர்மானிக்கின்றன. நுண்கால நிலைதான் அந்தந்த இடத்தின் பருவநிலையை உருவாக்கும். மரங்கள் அடர்ந்திருக்கும் பகுதியை விட மரங்களும் பசுமையும் இல்லாத இடங்களில் ஏறத்தாழ 200 மடங்கு கிருமிகள் காற்றில் பரவி இருக்கின்றன என சொல்கிறது ஓர் ஆய்வு. சென்னை மாதிரியான நகரங்களில் இருக்கும் மரங்கள் வாகனங்களில் இருந்து வெளியாகும் கார்பன் மோனாக்சைடை உறிஞ்சிக் கொள்வதோடு வாகனங்கள் எழுப்பக்கூடிய ஒலியையும் சத்தங்களையும் சமன்படுத்துகிறது. இது எல்லாமே சேர்ந்துதான் மைக்ரோ கிளைமேட்டை தீர்மானிக்கும். நெருக்கமான நகரங்களில் மரம் நடுவதை காட்டிலும் நேரடியாக விதைகளை பதித்து மரம் வளர்ப்பது சிறந்தது. ஒரு ஏக்கரில் அடர்த்தியாக இருக்கும் மரங்கள் ஒரு வருடத்திற்கு 18 மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கிறது. சென்னையில் இருக்கும் மக்கள் தொகையையும் மரங்களின் எண்ணிக்கையையும் கணக்கு போட்டு பார்த்தால் மரங்களின் தேவை என்ன என்பது உங்களுக்கே புரியும். சென்னையில் இருக்கும் மக்கள் வேறொரு பகுதியில் இருந்துதான் ஆக்சிஜனை கடனாக வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அழுத்தமாக கூறுகிறார் சூழலியாளரான நக்கீரன். சென்னையின் மொத்த பரப்பளவு 424 சதுர கிலோமீட்டர். இதில் மூன்றில் ஒரு பங்கு, அதாவது 144 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு பசுமை பரப்பு இருக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் சென்னையில் இருப்பதோ 9 சதுர கிலோமீட்டர் பசுமை பரப்பு மட்டும்தான். சென்னை மாநகராட்சியில் மொத்தம் 456 பூங்காக்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த பூங்காக்களை பராமரிப்பதற்கு இருக்கும் ஊழியர்களை தவிர அவர்களை மேற்பார்வையிட வேளாண்மை படித்த அதிகாரிகள் யாரும் இல்லை. ஒரு கட்டிடத்தை கட்ட CMDA-வில் அனுமதி வாங்கும் போது குறிப்பிட்ட அளவு நிலத்தை இது போன்ற பசுமை சூழலை உருவாக்க கொடுக்க வேண்டும். அப்படி நிலம் கொடுக்காத பொழுது குறிப்பிட்ட தொகையை கட்டப்பட வேண்டும். இப்படி CMDA-வில் கட்டப்படும் பணம் பூங்காக்களை பராமரிப்பதற்கும் பசுமையான சூழலை உருவாக்கவும் மாநகராட்சிக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த பணம் முழுவதும் பிற திட்டங்களுக்காகவே பயன்படுத்தப்படுகின்றன. சென்னையில் உள்ள மரங்கள் குறித்து அரசு தரப்பில் எந்தவித ஆய்வுகளும் நடக்கவில்லை. பிரிட்டிஷார் தங்கள் வசதிக்காக ஊட்டி போன்ற மலை பிரதேசங்களில் யூகலிப்டஸ் மரங்களை வளர்த்ததைப் போல சென்னையிலும் நம் மண்ணுக்கு தொடர்பில்லாத அயல் நாட்டு மரங்கள் நடப்பட்டன. புயலில் விழுந்த மரங்களில் பெரும்பாலானவை அது மாதிரியான மரங்கள்தான். சூழலியல் கொள்கைகள், பேரிடர் மேலாண்மை கொள்கைகள் குறித்து அரசு தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டிய காலகட்டம் இது. அரசு மட்டும்தான் சென்னையின் பசுமை சூழலை பாதுகாக்க முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பதில்லை. நாம் ஒவ்வொருவரும்
அதற்கான செயல்பாடுகளில் இறங்க வேண்டும். சென்னை கடலோரத்தில் இருக்கிறது என்பதும் பசுமையான சூழல் நிறைந்திருக்கிறது என்பதும் தான் சென்னையின் பலம். ஆனால் தொடர்ச்சியாக பசுமை போர்வையை இழந்தால் சென்னை மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையை சந்திக்கும் என்கிறார் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞரான வெற்றி செல்வன். வர்தா புயலில் வேரோடு சாய்ந்த மரங்களில் மூன்றில் இரண்டு பங்கு தூங்கு மூஞ்சி குல்மோக ரக மரங்கள்தான். இந்த வகை மரங்கள் எல்லாமே அழகுக்காகவும் விரைவாக வளர வேண்டும் என்பதற்காகவும் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மரங்கள். அமெரிக்கா போன்ற நாடுகளில் புதிய வகை தாவரத்தை பார்த்தால் உடனே அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற நிலை அங்குள்ளது. ஒரு மரத்தில் 1600 வகையான வண்டு இனங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பூச்சி இனங்களும் உயிர்களும் மரத்தை சார்ந்து இருக்கின்றன. இப்படி சார்ந்து வாழ்தல் என்பது 1000 கோடி ஆண்டுகளாக இருந்து வரும் நீச்சி. நம்மூர் இலுப்பை மரத்திலும் வேம்பு மரத்திலும் இந்த பல்லுயிர் சூழல் தொடர்ந்து இருந்து வருகிறது. பசுமையான சூழலை உருவாக்க வேண்டும், காடுகளை உருவாக்க வேண்டும் என சொல்லி பழமையான மரங்களை அழித்துவிட்டு வேகமாக வளரக்கூடிய அயல் மரங்களை வளர்த்து உயிரினங்களின் வாழ்வாதாரத்தையும் அழித்து வருகிறோம். இதனால் பல்லுயிர் சூழலும் பாதிக்கப்படுகிறது. அத்தி, இச்சி, பனை, புரசு, மருதம், கடம்பம், தில்லை, இலவு, முள்ளிலவு, நாவல், தாண்டி, குமிழ், சந்தனம், இலுப்பை, ஆலம், அரசு, வேம்பு, அகில், நெல்லி, அலிஞ்சல், வெல்வேலம், ஆசினிபாலா, ஆத்தி, இலந்தை, புங்கம், உசில், ஒதியன், காஞ்சரை, கிளுவை, கொன்றை, கொன்னை, கோங்கம், செண்பகம், சரக்கொன்றை, தனக்கு, தேற்றா, மஞ்சனத்திமா, பன்னீர், வெப்பாலை, ஏழிலைப்பாளி, தோதாகத்தி, புன்னை, பூவரசு, மகிழம், மந்தாரை, கருங்காலி, மூங்கில், வளம்புரி, வன்னி, வேங்கை என நூற்றுக்கணக்கான நாட்டு மர வகைகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நகர்ப்புறங்களில் வளர்க்கலாம் என்கிறார் நாணல் சூழலியல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான தமிழ்தாசன். மரம் என்பது மரம் மட்டுமல்ல, அது பல நூறு உயிர்களின் கூடு. ஒரு மரம் வீழ்வதால் பல நூறு உயிர்கள் தங்களது வீடை இழக்கின்றன, உணவிழக்கின்றன. பூமி உயிர் சூழலை இழக்கிறது. நகரங்களை திட்டமிடும் போதே அதன் பசுமை சூழலையும் திட்டமிட வேண்டும். ஆனால் தமிழகத்தின் எந்த மாநகர உருவாக்கத்திலும் இது கணக்கில் கொள்ளப்படுவதில்லை என்பதுதான் நிதர்சனம். சென்னை உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய தருணம் இது. மேலும் இதே போன்ற தகவல்களுக்கு சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.